வணக்கம் காய்ஸ், வெல்கம் ஒரு வெல்கம் பேக். அப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உடம்புக்கு சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கோட நம்மளோட ஷாப்பிங் வீடியோக்கு நாம் எங்கே போயின்ட்டு இருக்கிறோம்னா, இந்த கிஃப்ட் மார்க்கெட்டு தான் போயின்ட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சென்டர் மாதிரி, நம்ம ஊரில் வந்து டிமார்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். நம்ம வாங்க, அங்கே போயிடலாம். ஸோ நான் வந்து நடந்து போயின்ட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் சிட்டி சென்டர். இது வந்து ஷார்ஜா சிட்டி சென்டர், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால தான் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளக்குது. எவ்வளோ முன்னாடி எடுத்த வீடியோன்னா, நம்மளோட ரம்தான் டைமில் எடுத்த வீடியோ. இப்போ தான் நான் கவனிக்கிறேன் இந்த வீடியோ இருந்தது. ஸோ நம்ம எடிட் பண்ணி போடலாமே அப்படின்னு நினச்சி தான் அந்த எடிட் பண்ண உட்காந்தேன். அப்போ தான் எனக்கு தோணிச்சு, எவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு நம்ம போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரம்தான் டைமில், ஈத் டைமில் எல்லாம் அவங்க வந்துட்டு அப்படியே டெக்கரேட் பண்ணுவாங்க. அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். நாம் இப்போ வந்து இந்த சப்வே வழியாக நடந்து அந்த பக்கமாக போக போகிறோம். நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற கிஃப்ட் மார்க்கெட்டு வந்து நம்மளுக்கு சிட்டி சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஷொனாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஷாப் இருக்கும். அங்கே வந்து செம்மையான பேக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். என்னோட அந்த 7 kgs போடுற நம்மளோட ட்ராலி இருக்கும் தானே, சின்னதை குட்டியாக, அந்த ட்ராலி நான் இந்த கடையிலேருந்து தான் வாங்கினேன். அங்கே செம்ம பிராண்டடும் இருக்கும், செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வாங்க அப்படியே நடந்து நம்ம கிஃப்ட் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் டெக்கரேஷன்ஸு. இங்கே வந்து ரம்ஜான் டைம் இல்லை, இங்கே மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளும் இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது வாங்க நாம் உள்ளே போயிடலாம். ஒரு ட்ராலி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டில் தேவையாக இருந்துச்சு. அது இந்த லீட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ எம்எல், லைக் 500 ml, 600 ml, 750 ml, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி குட்டியாக அழகாக இருக்கிற ஒரு பாட்டில் தான் நான் தேடி நின்றிருந்தேன். பிறகு நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபைங்காக எதுவுமே இருக்கல. சரி, நம்ம வேற இங்கே இருந்தாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். சரி, மேலே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே போயிட்டு இருந்தேன். அந்த கடையோட லைட்டிங்ஸ் பாருங்களேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கீழே பார்க்கையில செம்மையாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு A to Z நம்மளுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு ஏற்ற ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இல்லையா. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து எப்பயுமே வாங்கிக்குவேன். அப்படியே மேலே வந்து ஒரு சுற்றி சுற்றி அந்த பக்கமாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அங்கே வந்துட்டு நிறைய எதுவும் பார்க்கலாம் இருக்குல்ல, அதனால நான் டக்குன்னு கீழே வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து வேண்டியது ஒரு வெயிட் மிஷின் நான் தேடிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி வெயிட் மிஷின் வாங்கினது. ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு வெயிட் மிஷின் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. பிறகு இந்த ஒரு மேட்டு செம்மையாக இருந்துச்சு, எடுத்து பார்த்து வேலை பார்த்ததும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து லிட் இருக்கு, லிட்டோட சேர்த்து வந்து 8 dirhams தான் ஆகும். நம்ம ஒரு காசுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் கம்மியா தான் ஆகும். பிறகு அந்த மாதிரி இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இங்கேயோட இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தேடிட்டு இருக்கையில தான் எனக்கு இந்த ஒரு இதுவும் பார்த்தேன். இது வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எல்லா திங்ஸையும் போட்டுட்டு எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் இதை ஒன்று தூக்கிக்கிட்டேன், அதை வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் இருக்கிற ஒன்று தூக்கிக்கினேன். பிறகு வந்துட்டு எனக்கு டிஷ்யூஸ் தேவையாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஷ்யூ, இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸ், அந்ததெல்லாம் நான் இங்கேருந்து தான் வாங்குவேன். ஏன்னா இங்கே வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கூட நல்லாயிருக்கும். செராமிக் உங்களுக்கு வழங்குமே எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் அடக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அவ்வளோண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு கலர்ஸ் கலர்ஸாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்கிறாங்க. பிறகு இந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய டிசைன்ஸில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த பிளேட் வந்து நான் வச்சுருக்கிறேன். அதுவும் இங்கேருந்து வாங்கினது தான். வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒன்றும் ஆகலை. பிறகு இந்த மாதிரி பவுல்ஸ், அந்த மாதிரி ஸ்பூன் எல்லாமே இருக்குதுங்க. செராமிக்கில் 8 to Z எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ட்ரே மாதிரி இருக்கிற நிறைய செராமிக் ஐட்டம்ஸ் தான். எனக்கு இங்கே வந்துட்டு இந்த செராமிக் ஐட்டம்ஸ் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போகிறதா இருந்தால் அம்மாவுக்காக ஏதாச்சும்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி பிளேட்ஸோடது, பவுல்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எப்படின்னா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகிறதுக்காக டைனிங் டேபிளை நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கப்ஸ் அடக்கி வச்சுருக்கிறாங்க. பிறகு அந்த பக்கம் கப் சாசர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. பிறகு அங்கே ஜக் வச்சுருக்கிறாங்க. இது வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் வந்துட்டு அந்த மார்க் நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, அந்த 700 ml அந்த மாதிரி போட்டு இருக்கிற அந்த மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜெக்ஸு.
நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் கிளாஸில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் எனக்கு இந்த ஒரு டீ மக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய கப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது இல்லையா. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் என்னோடய வீடியோவை லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய கத்தி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு பிறகு ஸ்பூன் கரண்டி எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸ்பூன் கிடையாது, கரண்டி வச்சுருக்குறாங்க. பிறகு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஸ்டீலில் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்மளோட மிளகாத்தூள் அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்காக இருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்கிறது. இது எதுவுமே வந்துட்டு கிளாஸ் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸு, கிளாஸ் ஜார்ஸ் தான் அங்கே இருந்துச்சு. அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கும் ரேட்டு வந்துட்டு 5 திரம்ஸ் 6 திரம்ஸ்க்கெல்லாம் கிடைக்கும். அதானது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 நல்ல நல்ல கிளாஸ் ஜார்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லிட்டே போகலாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் மெயினாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆயில் போடுறதுக்காக, அதானது நம்மளுக்கு ஆயில் வந்துட்டு நம்ம பாட்டிலில் இருந்து எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக வந்துட்டு எக்கச்சக்கமான பாட்டில் இருந்துச்சு. இது வந்து வாட்டர் பாட்டில்ஸுங்க. இதுக்கடுத்து சரி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸை தவிர மிச்ச எல்லாத்தையுமே இந்த கிஃப்ட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கலாம். டெக்கரேட்டிவ்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் ஷாம்பூஸ். இதெல்லாம் வந்துட்டு 12 திரம்ஸ் 13 திரம்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். 14 திரம்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நாம் வந்ததே லேட் இல்லையா. ஸோ வந்துட்டு லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கமாக லைட் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஹேர் பேண்ட் கலெக்ஷன்ஸ். பிறகு நான் சொன்னேன் இல்லையா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், இங்கே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், பிறகு இந்த டெக்கரேட்டிவ்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னா காமெண்ட் செக்ஷனில் என்னையும் தெரிவிங்க. அதுக்குள்ளேயே நாம் வெளியே வந்தாச்சு, பில்லெல்லாம் பே பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். அப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயின்ட்டு இருக்கோம். போயின்ட்டு இருக்கையில் தான் நான் கவனித்தேன், அங்கே வந்துட்டு ஃபுட் பாத் க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு குட்டியான வண்டியில் வந்துட்டு தண்ணி இருக்குங்க, தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த ரோட் சைடில் இருக்கிற அந்த தூள் அது எல்லாமே எடுத்து விட்டுருவாங்க, செம்மையாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.